இப்போ நாம் வந்து பார்த்தோம், பிரச்சனைகளுக்கு மத்தியிலையுமே பிரச்சனை இல்லாத ஒரு அம்சம் இருக்கத்தான் செய்யுது. எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்ங்கிற மாதிரி தான் ஒரு அம்சம் இருக்குது. நாங்கள் வந்து முன்னால் இப்போ எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு காலத்தில், நாங்கள் எங்கள் திருச்செந்தூர் இருக்கிற காலத்திலலாம் எங்கள் திருச்செந்தூருமே நெல்லை மாவட்டத்தை தான் சேர்ந்துருந்தது. பிறகு தான் தூத்துக்குடி மாவட்டமாக பிரிஞ்சுது. நான் திருச்செந்தூரில் தான் ரொம்ப காலமாக இருந்தேன். நாங்கள் அந்த ஆன்மீக இதுக்காக நிறைய, நாங்கள் ஆன்மீக நண்பர்களாக சேர்ந்து நாங்கள் அனைவரும் திருநெல்வேலியே நிறையா தடவை நிறையா உட்காந்துங்க. அடிக்கடி வீக்கெண்டு நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்துடும். இங்கே தான் நிறைய நண்பர்கள் உண்டு. அப்போ நாங்கள் ஒரு முறை வந்து பாபநாசம் மலைக்கு நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் கூட்டமாக போயிருந்தோம். அது வந்து அந்த மலைப்பிரதேசங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், கீழே உள்ள லோவர் டேம் அப்பர் டேம் நிட்டெல்லாம் உண்டு. அப்புறம் அதுக்கு மேலேயும் அது ஏதோ பானதீர்த்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடம் பேரெல்லாம் மறந்து போச்சு. அந்த அப்பர் டேமுக்கு மேலே நாங்கள் பிரயாணம் பண்ணி போயிட்டுருந்தோம். அதுக்கு மேலேயும் ஆறு ஓடி வருது. அது ரொம்ப காட்டாறு மாதிரி ஓடி வருது. நாங்கள் போனது கொஞ்சம் மழை காலம், கடுமையான ஆறு. எங்களை ஒரு சாமியார் தான் கூப்பிட்டு போனார். எங்களுக்கு பாதை தெரியாத அவர் தான் கூப்பிட்டு போனார். ஏன்னா அந்த டேமுக்கு கீழேன்னு சொன்னால் அந்த ஆறை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். அதுக்கு மேலே வந்து கண்ட்ரோலே கிடையாது. ஆறு அந்த டேமுக்கெல்லாம் மேலே, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இயற்கையாக ஓடுற ஆறு தான் அது. அவ்வளோ பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த சாமியார் வந்து, எங்களை கூப்பிட்டு போன சாமியார் வந்து அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் சாப்பாடு கூட எடுத்து போயிருந்தோம். அப்போ நாங்கள் அந்த இதில் போகும்போது அந்த ஆறை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் இந்த ஆறில் வந்து ஒரு குட்டி யானையை அடிச்சுட்டு போயிட்டுதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார். அவன் பார்த்தா அப்படி தான் இருந்தது, அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. அப்படியானு கேட்டுக்கிட்டோம். பிறகு அவர் திடீர்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தார். நாம் இதில் இறங்கி குளிப்போமான்னாரு. அப்போ நாங்களும் என்னென்னு சொல்லிச்சினா, அவர் விளையாட்டு சொல்கிறார் போலன்னு சொல்லி சரி சாமின்னு சொல்லி நாங்களும் சரின்னு சொல்லிக்கிட்டோம். ஏன்னா அவர் விளையாட்டுக்கு சொல்கிறாரு, நாங்களும் விளையாட்டுக்கு பதில் சொல்கிற மாதிரி சரி சாமின்னு சொன்னோம். ஆனால் அவர் என்ன சொன்னால், சீரியஸாகவே நாங்கள் குளிக்கிறக்கு இடத்த தேட ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் நாங்கள் சொல்ல, அவர் தேடுற பார்த்தோன்னு நாங்கள் சொல்லிட்டோம், சாமி நீங்கள் இறங்கி குளிங்க, நாங்கள் கரையில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம், நீங்கள் எப்படி குளிக்கிறீங்கங்கிறத சொல்லி இது பண்ணோம். அப்போ அவர் வந்து சில இடங்களை கண்டுபிடிச்சி எங்கள்கிட்ட காட்டினார். அது எப்படின்னு சொல்லி சொன்னால், ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது சில பகுதிகளில் வந்து தண்ணி வந்து ரிவர்ஸில் வருது. ஒரு பகுதி முன்னால் போகுது, ஒரு பகுதி பின்னால் வருது. அப்படி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ரிவர்ஸில் வரக்கூடிய பகுதி வந்து ஒரு தெப்பம் மாதிரியே இருக்குது. ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே நியூட்ரலைஸ் ஆகிருக்குது. நாங்களும் அதே மாதிரி அவரை காட்டி வைத்த உடனே அது நிம்ம ஒரு சேஃபாக தெரிஞ்சதுனால நாங்களும் இறங்கி நிம்மதியாக குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா விதமான பிரச்சனையும் இப்படி காட்டாறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கேயும் இந்த மாதிரி நம்ம குளித்து இறங்கி குளிக்கிற மாதிரி தெப்பங்களும் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால், பிற நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு வசந்த காலமாக மாறிடும். இப்போ உண்மையிலே நம்முடைய பிரச்சனைகள் வந்து நமக்கு எப்போ ஆரம்பிக்குது? ஒரு பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பேப்பரில் வந்து ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க. ஒரு 2.5 வயசு குழந்தை, அது கன்னத்தில் அப்படியே கை வச்சு, நீங்கள் யாரும் பார்த்தீங்களோ இல்லையோ தெரில, கன்னத்தில் அப்படி கை வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நீட்டு சொல்லுது. அது எதுக்காக அந்த விளம்பரம் போட்டிருந்தாங்கன்னு தெரில, விளம்பரம் தான் அது. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த குழந்தை சொல்லுது. 2.5 வயசு குழந்தைக்கு எங்கேயாவது கவலையாக இருக்குமா? ஆனால் அப்படி ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறக்காக அந்த படம் விளம்பரம் அப்படி போட்டிருந்தான். உண்மையிலே வந்து குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம 5 வயசு வரைக்கும் பாருங்கள், கவலைன்னா என்னன்னே தெரியாது, விளையாட்டு மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து எத்தனையோ அழகான காட்சிகள் என்னெல்லாமோ பார்த்துருப்பீங்க. ஒரு இன்னசென்ட்டான குழந்தை சிரிக்கிற
ஒரு படத்துக்கு இணையாக எந்த படத்தையாக சொல்ல முடியுமா, எந்த காட்சியாக சொல்ல முடியுமா? இப்போ எல்லாருமே அந்த ஸ்டேஜில் இருந்து தான் நாம் வந்திருக்கோம். எல்லாருமே இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இருந்து தான் அப்புறம் அடுத்த ஸ்டேட்டுக்கு மாறிட்டோம். அப்போ பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அறிவு வளர வளர ஒரு கன்னிங்னஸும் வந்துடுது. இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு அப்புறம் ஒரு கன்னிங்னஸும் வந்துடுது. இப்போ பழையபடி நாம் வந்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு போகணும். அது நம்முடைய சொந்தமான நலம் தான். அது வந்து நாம் அங்கேருந்தானே புறப்பட்டுருக்கோம். கன்னி அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்லேருந்து தான் நம்ம புறப்பட்டுங்க வந்திருக்கோம். அதனால் அது வந்து நம்ம எங்கேயோ புதுசாக அடைய வேண்டிய ஒரு இடம் இல்லை. நம்ம புறப்பட்ட இடம் தான். நம்ம அங்கேருந்து தான் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட்டில் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு வந்து மனசில் கவலை, பயம், வருத்தம் இப்படின்னு இல்லாமல் உணர்ச்சிகள்லாம் இருக்குது. அந்த உணர்ச்சிகள் வரும் பொழுது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ செல்லவும் பார்த்தீங்கன்னு சொன்னால், வருஷ கணக்காக கவலையோடு இருக்கிறேன், பயம் போக மாட்டேங்குது, கோபம் என்னை விட்டு போக மாட்டேங்குதுங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி எத்தனை விதமான உணர்ச்சிகள் இருக்குது, பிடிக்காத உணர்ச்சிகள் இருக்கு. அந்த உணர்ச்சிகள் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும், அதனுடைய ஆயுள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயுள் இருக்குது. இதுக்கு இவ்வளோ நேரம் இருக்குது, இதுக்கு இவ்வளோ நேரம் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயுள் இருக்குது. நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளுடைய ஆயுள் எவ்வளோ நேரம்? வருஷ கணக்கில் கவலைப்படையில் இருக்கிறேங்கிறாங்க, வருஷ கணக்கில் பயத்தோடு இருக்கிறேங்கிறாங்க. அப்போ நமக்கு கவலை பயம் எல்லாமே வந்து வருஷ கணக்கில் இருக்குமா, மணிக்கணக்கில் இருக்குமா, நாள் கணக்கில் இருக்குமா? இப்படிதான் ஒருத்தர் வந்து ஒரு என்கிட்ட ஒரு ஆலோசனைக்கு வந்தார். ஐயா, எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டேன். அப்போ அவர்கிட்ட விளையாட்டாகவே பேசணும். ஐயா, உங்களுக்கு வந்து கோபப்படுறது சுலபமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி சொல்கிறீங்க சொல்ல சொல்லி கேட்குறீங்க. கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே கஷ்டம். கஷ்டம்தான், அது ஒன்றும் கஷ்டமான வேலை தான் கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. கோபப்படுறது சுலபம்னு ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறீங்க. கஷ்டமான வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம், இந்த சுலபமான வேலையை மட்டும் கொஞ்சம் செய்யுங்க. கோபப்படுறது சுலபம்னு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. கோபப்படுறது சுலபங்கிறத நானும் ஏற்றுக்கிடுறேன். அதாவது நமக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எந்த உணர்ச்சி வந்தாலும் அது நாமளாக தான் அதை அப்புறப்படுத்தி நம்மளை அந்த உணர்ச்சியிலிருந்து விடுபட வைக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே அப்படி இருந்தால் எந்த உணர்ச்சியுமே அப்படி கிடையாது. அந்த காலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்புச்சூடுன்னு சொல்லுவாங்க. தங்கச்சூடு இரும்புச்சூடுன்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொன்னால், தங்கத்தை உருக்கி ஒரு நகையாக செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை தூக்கி அப்படி தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி இரும்பையும் அடித்து ஏதாவது ஒரு ஆயுதமாக பண்ணிட்டு தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் தங்கத்தை தண்ணியில் போட்டுட்டு உடனே கைவிட்டு எடுத்துடலாம், அந்த சூடு உடனே போயிடும். ஆனால் இரும்பு அப்படி போட்டானா உடனே கைவிட்டு எடுக்க முடியாது, அது ரொம்ப நேரம் நீடிச்சிருக்கும். இது சுமார் ஞானிக்கும் அஞ்ஞானிக்குள்ள உதாரணமாக வித்தியாசமாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருடைய கோபமுமே ஞானியினுடைய தங்கச்சூடுமாக தான். அது
ஏன்னா எல்லா உணர்ச்சிகளுமே வந்து மொமெண்ட்ரி தான், எல்லாம் ஒரு ஒரு வினாடிக்கு மேலே எந்த உணர்ச்சியுமே நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயற்கை அது, இது நாம் வந்து கண்டுபிடிச்ச உண்மை இல்லை, இயற்கை அப்படி தான் இருக்கு. நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டால் புதுப்பிக்கப்படுமே ஒழிய புதுப்பிக்கலைன்னா எல்லாமே டிசப்பியர் ஆகிடும். சொல்லப்போனால் எல்லாமே வந்து முடிஞ்சு போனது தான் நமக்கே தெரியுது. நமக்கு தெரியும் போது அங்கே அது அங்கே இல்லாது, இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மழை காலம் வந்து இப்போ தான் கடந்து போச்சுது. இடி மின்னலை பற்றியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. மின்னலுக்கு யாரும் பயப்பட மாட்டோம், இடி ஓசை கேட்கும் பொழுது தான் பயப்படுவோம், தலையில் விழுந்துருமோன்னு பயப்படுவோம். நீங்கள் மின்னல் வெட்டி ஒரு ரெண்டு மூணு வினாடி கழித்து தான் இடி ஓசை நம்ம கேட்கும். மின்னல் வெட்டும் போது இடி ஓசை கேட்காது. நம்ம மின்னல் வெட்டினோடனே காதை பற்றிக்கிடுவாங்க சொல்லுவாங்க, இடி ஓசை கேட்க போகுதுன்னு சொல்லி. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மின்னலும் இடியும் ஒன்று தான், வேறு ரெண்டு கிடையாது. ஆனால் ஒளியினுடைய வேகம் அதிகம், ஒலியினுடைய வேகம் குறைவு, அதனால் அந்த சப்தம் வந்து நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. உண்மையில் இடி ஓசை நம்ம கேட்கும்பொழுது அங்கே இடியே கிடையாது, இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். இது இடிக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லா உணர்ச்சிகளும் இப்படி தான். நம்ம கோபம் வருது, பயம் வருது, வருத்தம் வருது, எல்லாமே வருது. அது முடிஞ்சு போனது தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது முடிஞ்சு போச்சு, அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஒரு அப்போ தாட் வந்து எந்த தாட்டாக இருந்தாலும் வந்து வந்துட்டு தானாக மறைஞ்சு போயிடும். அது ஒன்று நம்ம ஒன்றுமே பண்ணாது. இந்த தாட்டை நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அது நாம் அப்புறம் வந்து அதை எடுத்து நாம் அதுக்கு உயிர் கொடுத்துட்றோம். அந்த உயிர் கொடுத்த திங்கிங் தான் பிரச்சனையே கிரியேட் பண்ணும். அதுதான் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம், திங்கிங் தான் ஒழிய தாட்டு கிடையாது. தாட்டு வரும், வந்துட்டு போயிடும், அது பலம் இல்லாத ஒன்று. எத்தனை தடவை வந்தாலும் எவ்வளோ பிரச்சனையினுடைய சூழ்நிலைக்கு சீரியஸ்னஸுக்காக பல விதமான தாட்டுகள் வரத்தான் செய்யும், அது இயற்கையானது. அந்த இயற்கையான தாட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அதுவும் நாமளாக அடாப்ட் பண்ணி அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அதுதான் வேறுனி நமக்கு எல்லா பிரச்சனையும் கொடுக்கும். இப்போ தாட்டை நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம், அந்த தாட் வராமலே இருக்கணும்னு எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திங்கிங் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, வேணும்னா திங்க் பண்ணிடலாம், வேண்டாம்னா திங்க் பண்ணாமல் விட்டுடலாம். தாட்டே வராமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி எல்லா கதவையும் போட்டோம்னு நமக்கு வேலை கிடையாது. நீங்கள் வந்த தாட்டை பிடிச்சி அடைச்சி வைக்காமல் இருந்தால் போதும், அதுவாக போயிடும் அது. ஏன்னா எந்த தாட்டுமே வந்து அதுவும் வினாடி நேரத்தில் எல்லா உணர்ச்சிகளும் வர்ற மாதிரி அது வந்து அது பாட்டுக்கு மறைஞ்சி போயிடும்.